ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இலவச மாணவர் சேர்க்கைக்கு 37,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதை பற்றி நாம் பார்க்கலாம். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அதை பற்றி நாம் பார்க்கலாம். காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டதா, உண்மை என்ன, இவை அனைத்துமே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். இலவச மாணவர் சேர்க்கை 37,000 பேர் விண்ணப்பம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மை அல்லாதவர் தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் இலவசமாக ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். இந்த திட்டத்தில் 1.1 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்நிலை நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 20 தொடங்கியது. 37,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். வரும் 18ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது. எனவே பெற்றோர் rt.tnschools.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விரைவில் விண்ணப்பிக்க வேண்டும். அதிகபட்சமாக தாங்கள் ஏற்படுத்தக்குள்ள 5 பள்ளிகளில் ஒவ்வொரு பெற்றோரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அறிவிப்பு, 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் ஆல் பாஸ். ஸோ புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி என பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் சரிவர இயங்கவில்லை. நிகழ்வாண்டு கொரோனா பரவலையொட்டி கடந்த ஜனவரி 2வது வாரத்தில் மூடப்பட்ட பள்ளிகள் கொரோனா தொற்று குறைந்ததால் பிப்ரவரி 4ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தன. தொடர்ந்து மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்தப்பட்டு கடந்த 25ஆம் தேதி வருகிற 29ஆம் தேதி வரை இறுதியாண்டு தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1வது வகுப்பு 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. ஸோ புதுச்சேரியில் காரைக்கால் அந்த மாதிரி 2 இடத்துல இருக்கிற எல்லா பள்ளிகளிலுமே மாணவர்கள் தேர்ச்சி 1லேருந்து 9வது வரைக்கும் நீங்கள் ஆல் பாஸ், நீங்கள் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க புதுச்சேரியோட பள்ளித்துறை. ஸோ தமிழகத்திலையும் இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்களா, ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் இதற்குண்டான அப்டேட்டை கொடுப்பாருன்றதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வருமானத்திற்கு அதிகமாக இருந்தால் பள்ளித்துறை கல்வித்துறை அதிகாரிகள் சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஸோ அந்த பள்ளி கல்வித்துறையில் அதிகாரிகள் இருக்காங்கன்னா, அவங்க வருமானத்திற்கு மேலே எக்ஸ்ட்ரா சொத்து ஏதாச்சும் இருந்தால் அவங்கள சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றமே, ஸோ கோட்டை இந்த மாதிரி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிஸ்லியோ தனது இடமாறுதல் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தொடர்ந்தால், இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் சுப்பிரமணியம் இவங்க எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அந்த முடிவில் கல்வித்துறையில் பணிபுரியும் குரூப் ஏ அதிகாரிகளின் சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ந்து கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வாரம் April 30க்குள்ளே கண்டிப்பாக வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இது மட்டுமே இல்லை, முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப்ஸு ரிசல்ட்டு இறுதி விடைக்குறிப்பு எல்லாமே வெளியாகிடும் இந்த வாரம் இறுதிக்குள்ளே. நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். காலி பணியிடங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பார்த்து எக்ஸ்பர் வாட்சிங்.